நாட்டில் பறவை காய்ச்சல் இதுவரை மனிதர்கள் யாருக்கும் பரவவில்லை என மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை இணையமைச்சர் சஞ்சீவ் பால்யா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள அவர், ஹிமாச்சல பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், கேரளா ஆகிய மாநிலங்களில் பறவை காய்ச்சல் பரவி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த காய்ச்சல் மேலும் பரவாமல் தடுக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், அண்டை மாநிலமான கேரளாவின் கோட்டயம் மற்றும் ஆலப்புழா பகுதிகளில் பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது தெரியவந்த உடனேயே தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். கேரளாவிலிருந்து கோழிகள் மற்றும் முட்டைகள் தமிழகத்திற்கு வர வாய்ப்பு இல்லை என்ற போதிலும் கேரளாவையொட்டிய 6 மாவட்டங்களில் 26 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கால்நடை பராமரிப்புத்துறை மூலமாக வாகன தணிக்கை மேற்கொள்ளப்படுவதுடன் கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பிறகே வாகனங்கள் தமிழகத்திற்கு நுழைய அனுமதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் கோழி பண்ணையாளர்கள் மற்றும் நாமக்கல் முட்டை உற்பத்தியாளர்களுக்கு நோயின் தன்மை குறித்து அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இங்கே வருவதற்குண்டான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆகவே நாம் யாரும் கவலைப்பட தேவையில்லை. இங்கே இருந்து செல்கின்ற முட்டைகள் கோழிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டிலிருந்து தான் கேரளாவுக்கு செல்கிறது. ஆகவே அது செல்வதிலும் நாங்கள் எந்த கட்டுப்பாடும் இருக்கவில்லை. ஆகவே அங்கே இருக்கின்ற வாத்துக்கள் அதில் இப்போ ஒரு சில பறவை காய்ச்சல் இருக்கின்ற பகுதிகளில் முழுமையாக அங்கேயும் அந்த அரசாங்கம் முதலாளர்களே அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையே நாமக்கல் மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்பு எதுவும் இல்லை என்பதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று அம்மாவட்ட ஆட்சியர் மெஹராஜ் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் நோய் தடுப்பு பணிகள் குறித்து அவர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் இதனை தெரிவித்தார். குறிப்பாக கேரளாவிற்கு இங்கிருந்து அதிக அளவில் முட்டைகள் லாரிகள் மூலம் திறந்தோறும் கொண்டு செல்லப்படுகிறது. திரும்ப வரும்பொழுது அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இதர கண்டெய்னர்களை முழுக்க கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்தி ஒரு நாள் வைத்திருந்து அதற்கு பிறகுதான் கொண்டு வந்து திரும்ப முட்டைகளை ஏற்ற வேண்டும் என்ற அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. வெட்டினரி டாக்டர்ஸ், வருவாய்த்துறை அலுவலர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், முனிசிபாலிட்டி டவுன்ஜ் அலுவலர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம். அவர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது. தினசரி நாளையிலிருந்து எப்படி கொரோனா வரைக்கும் ஸ்வாப் எடுத்து செக் பண்ணப்பட்டதோ அதுபோல் அனைத்து பண்ணைகளிலும் கோழிகளுக்கு ஸ்வாப் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணப்படும். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.